Hello everyone, welcome back to our channel. வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஏலகிரிக்கு போறோம். எங்க இருந்தனா பெங்களூர்ல இருந்து. பெங்களூர்ல இருந்து ஏலகிரியோட டிஸ்டன்ஸ் வந்து 3.5 hours ஆகுங்க. சென்னையில இருந்து ஏலகிரி வந்து 4 to 5 hours ஆகுங்க. நாங்க காலையிலேயே வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தாங்க கிளம்பினோம். எங்களுக்கு வந்து ரொம்பவே பக்கம், அதனால நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பினோம். இன்னைக்கு இந்த ஏலகிரி மலையோட சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டே பயணிக்கலாம். வாங்கங்க. ஏலகிரி மலைக்கு வந்து வேலூர், சென்னை, ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, திருப்பத்தூர் இந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் பேருந்து வசதி இருக்குங்க. ஜோலார்பேட்டையில வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. இந்த லீவில் டூர் அடிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்களோட பெரும்பாலான சாய்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஹில் ஸ்டேஷனாக இருக்குங்க. ஊட்டி, கொடைக்கானல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே மனசை மயக்கிறவை தாங்க. அதையும் தாண்டி வாடா தம்பி ரோஸ் மில்க் வாங்கித்தரேன் அப்படின்னு அழைக்கும் சமந்தா போல் சொக்க வைக்கிற இடங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க. மிடில் கிளாஸ் மக்கள் வந்து யோசிக்காமல் பெட்டியை கட்டி கொண்டு பார்க்க வேண்டிய சில அற்புதமான இடங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து ஏலகிரிங்க. மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணோடனேயே சுற்றிலும் பசுமையான புல்வெளிகள், ரொம்ப சில்லுன்னு இல்லாட்டினாலும் சில்லாக இருக்கிற கிளைமேட் வந்து வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுற மாதிரியான சூழ்நிலை இருக்குதுங்க. இப்போ மலையேற நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காரில் போகிறவங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், ஏலகிரியில் ரொம்ப பெட்ரோல் பங்க் இருக்காதுங்க. அதனால் மலையேறத்துக்கு முன்னாடியே வந்து எரிபொருளை நிரப்பிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நான் இந்த ஏலகிரி மலை ஏறுறத ஃபுல்லாக போடுறதுக்கு முக்கியமான விஷயமே ஒவ்வொரு கொண்டை ஊசிகளுக்கும் வந்து தமிழ் புலவர்களின், மன்னர்களின் பெயர்களை சூட்டியிருப்பதற்காகவே நிறைய லைக்ஸ் பட்டனை வந்து நம்ம கொடுக்கலாங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அவங்க வந்து புரட்சி கவி பாவேந்தர் அப்படின்னு கூப்பிடப்பட்டாங்க. அவங்களோட வளைவு தாங்க முதல் வளைவு. இரண்டாவது வளைவு வந்து பாரதியார் வளைவுங்க. இவர் வந்து கவிஞர் மட்டும் இல்லாமல் எழுத்தாளர், பத்திரிகையாளர், சமூக சீர்திருத்தவாதி மற்றும் இவர் எழுதிய பாடல்களின் மூலமாக சிந்தனைகளை மக்களிடம் தட்டி எழுப்பியவர். நமது தாய்மொழியான தமிழ்மொழி மீது மிகவும் பற்று கொண்டவராய் இருந்தார். பாரதியார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண்ணுரிமைக்காக பாடியவரும் இவர்தான். சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று தீண்டாமை ஒழிப்பு குறித்து பாடியவரும் இவர்தான். அடுத்ததாக நம்ம பார்த்தது திருவள்ளுவர் வளைவுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கூகுள் மேப் போட்டு தான் மேலே போகிறோம். நம்மளோட மொபைலில் பார்த்தீங்கன்னா அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாக இருக்கும். நம்ம போகிற வழி மட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அது ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மாதிரி நம்ம இங்கேருந்து கீழே பார்த்தாலும் அதோட வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ரோடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சின்ன ரோடு தான், ஆனால் ரொம்ப சேஃபான ரோடுங்க. சைடில் வந்து ஒரு கட்டை மாதிரி ஃபுல்லாகவே சிமெண்டால் வந்து கட்டியிருக்காங்க. அதனால் நம்ம பயப்பட வேண்டியதே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 30 to 45 minutes வந்து நம்ம ஏலகிரி மலைக்கே போயிடலாங்க. திருவள்ளுவர் உலக பொதுமறை என்று அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூலினை நமது தமிழ் இனத்தினை சேர்ந்த ஒருவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தமிழர்களாகிய நமக்கு மிக பெரும் பெருமை என்றே கூறலாங்க. இந்த ஹேர்பின் பெண்டோட பேரு இளங்கோ. தமிழ் காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரத்தை எழுதியவர் தாங்க இளங்கோ அடிகள். அவரோட பேரால் இதுக்கு இளங்கோ வளைவு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. கம்பர் தமிழ் கவிஞர், நூலாசிரியர் ஆவார். இவர் இயற்றிய கம்பராமாயணம் என்ற நூலானது புகழ்பெற்றதுங்க. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என்ற முதுமொழி தமிழில் இருக்குது. அவரோட நினைவால் இந்த ஹேர்பின் பெண்டுக்கு கம்பர் வளைவு அப்படின்னு வச்சுருக்காங்கங்க. இந்த வளைவில் சின்னதாக ஒரு கோவில் இருக்குங்க. பசங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஒரு 2-2 lines இந்த வளைவுகளை பற்றி சொல்லிகிட்டே போங்கங்க. இந்த வளைவில் ஒரு பார்வை மையம் இருக்குங்க.
சங்க தமிழ் பாடல்களில் கபிலரோட பங்கு முக்கியமானது. சங்க இலக்கிய பாடல்களும் மிக அதிக எண்ணிக்கையில் பாடல்களை இயற்றியவர் கபிலர். தமிழ் சங்க புலவர்களில் குறிப்பிடத்தக்கவருங்க. இவர் வந்து குறிஞ்சி பாட்டை இயற்றிய ஆசிரியர். ஔவையார் அப்படிங்கிறவங்க ஒருத்தர் இல்லை, மூன்று அல்லது நான்கு ஔவையார்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. சங்ககால புலவர்களில் பலர் ஆண்பால் புலவர்களே, பெண்பால் புலவர்களும் இலக்கியத்தை இயற்ற முடியும் என்று நிரூபித்து காட்டியவர்கள் ஔவையார். ரொம்ப கண்ணா புண்ணான்லாம் வளைவு இருக்காதுங்க, ரொம்ப டீசண்டான டேர்னிங்ஸாக இருக்கும். 14 அப்படிங்கிறது வந்து ஏலகிரிக்கு ரொம்ப ராசியான நம்பருங்க. 14 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கும். பொன்னேரி கிராமத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் தான் ஏலகிரி இருக்குது. ஏலகிரியை சுற்றிலும் பார்த்திங்கன்னா 14 கிராமங்கள் இருக்குங்க. 14வது கொண்டை ஊசி வளைவில் ஒரு தொலைநோக்கி இல்லம் இருக்குது. இப்போ கொரோனா அப்படிங்கிறதுனால அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம போய் பார்க்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி கண்டினியூஸாக வந்து கடையேழு வள்ளல்களோட பெயர்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகன், முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, குதிரை கொடுத்த காரி, ஊர்கள் கொடுத்த ஆய், தன்னிடம் கிடைத்த ஒரு அரிய வகை நெல்லிக்கனியை கொடுத்த அதியமான், பொருட்கள் கொடுத்த நல்லி, நாடு கொடுத்த ஓரி அப்படின்னு கண்டினியூஸாக இருக்குங்க. ஏலகிரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 6-7 நாள் தங்கி நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கிடையாதுங்க. ஏன்னா இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிற இடமும் கிடையாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ட்ரிப்பாக மலை மேலே போயிட்டு கூட நம்ம ரிட்டர்ன் வந்துடலாங்க. பைக்கில் போகிறவங்கலாம் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுறாங்க. ஏலகிரி மலைக்கு கீழே இருக்கிற ஊர்லேருந்து மக்கள் வந்து ஈஸியாக வந்து மேலே வந்து சுற்றி பார்த்துட்டு திரும்ப கீழே வந்துடுறாங்கங்க. அதனால் சாட்டர்டே சண்டேஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கூட்டம் இருக்கும். ஒரு லோ பட்ஜெட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து சுற்றி பார்க்குற ஒரு இடங்க. சில இடங்களில் வந்து பார்வை மையம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த இடத்துட்டு நம்ம ஓரமாக பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து கீழே இருக்கிற ஊர்களோட வியூ எல்லாம் பார்க்கலாங்க. ஆனால் மேலே ஏறும்போது நம்ம புதுசாக போகிறோன்னா எந்த இடத்துக்கிட்ட சடனாக ஸ்டாப் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்து கீழே இறங்கும் போது நம்ம இந்த மாதிரி வியூ எல்லாம் பார்த்துக்கலாங்க. காரில் போகிறவங்களுக்கு சொல்கிறேன், எல்லா பார்வை மையம்கிட்டையும் வந்து காரை ஸ்டாப் பண்ண முடியாதுங்க, ஆனால் வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம். பைக்கில் போகிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க, எந்த இடத்துல வேணாலும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து நம்ம வியூ பார்த்துக்கலாம். பட் காரில் போகும்போது மட்டும் கீழே இறங்கும்போது பார்த்தா கொஞ்சம் சேஃபாக இருக்குங்க. கடல் மட்டத்திலிருந்து 1400 மீட்டர் உயரத்தில் இருக்கிறதுனால மிதமான குளிருக்கும் பதமான வெயிலுக்கும் ஏலகிரி வந்து கேரண்டி தருங்க. பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் தொட்டு ஏலகிரிக்கு வரலாறு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் ஜமீன்தார்களின் தனிப்பட்ட சொத்தாக ஏலகிரி இருந்திருக்குங்க. 1950களின் துவக்கத்தில் தான் இந்திய அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது ஏலகிரி. இப்பொழுது வந்து 14 மலை கிராமங்கள் சேர்ந்த அழகிய மலைவாஸ்தலமாக உருவெடுத்திருக்கிறது ஏலகிரிங்க. முழுக்க முழுக்க விவசாயம்தான் ஏலகிரிக்கு மூச்சு. மிளகு, மழைப்பழங்கள், ஸ்டார் ஃப்ரூட், சாமை போன்றவை இங்கே ரொம்ப நல்லா விளையுதுங்க. இந்த ஹேர்பின் பெண்டில் ஒரு சின்ன பார்வை மையம் இருக்குங்க. கார் பைக் வந்து வச்சுருக்கவங்க சும்மா ஏலகிரியோட 14 கிராமத்தையும் ஒரு ரவுண்ட் அடிக்கலாங்க. ஏதாவது ஒரு கிராமத்துக்கு ரவுண்ட் அடித்தோம் அப்படின்னாக்கா மலையடி வாரத்தில் போய் டெண்டெண்டாக முடிஞ்சிரும். நம்ம நிமிர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மலை தாங்க இருக்கும். கீழே வந்து திண்ணைகள் இருக்கிற வீடு இருக்குது. நம்ம வீட்டு கொல்லப்புறத்துலலாம் என்ன இருக்குங்க, ஆடு மாடு, பாத்ரூம், கிரிக்கெட் கிரவுண்டு இதுதானே இருக்கும். ஆனால் வந்து அங்கே ஒவ்வொருத்தரோட வீட்டு கொல்லப்புறத்திலும் மலை இருக்கும். முகம் தெரியாத மனிதர்களின் புன்சிரிப்புங்க. உயரமானவங்க உட்காந்துருந்தாலே தலையில் இடிச்சிடுற அளவு பலாப்பழம் இருக்கிற பலாமரங்கள். சிலரோட வீட்டு தோட்டங்களில் தேன் கூட்டில் இருந்து தேன்லாம் கூட எடுக்கிறாங்க. வறுமையான வீட்டில் வசதியான சொத்து அன்புதான் அப்படிங்கிற மாதிரி கிராமங்கள் தான் ஏலகிரியோட சொத்துங்க. கிராமம், கோவில், ஏரி, படகு சவாரி, ட்ரக்கிங் எல்லாமே இருக்குங்க. ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து மிஸ்ஸிங்காக இருக்கும் ஏலகிரியில், அது என்னென்னா அருவி. பெண்கள் இல்லாத வீடு போல் கொஞ்சம் டல்லடிக்கிற விஷயந்தாங்க. ஆதாரமே அருவிகள் தான் மலைகளுக்கு, அது ரொம்பவே கம்மிங்க. ஒன்று ரெண்டு தவிர வேறு அருவிகள் இல்லை. அது வந்து ரொம்பவே கொஞ்சம் போர் அடிக்கிற விஷயமா இருக்குது. இன்டீரியராக இருக்கலாங்க, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைங்க. நித்யானந்தா சொல்கிற மாதிரி கதவை திற காற்று வரட்டும் அப்படிங்கிற மாதிரி மலையில் ஏறும்போது நம்ம நல்ல காற்றை சுவாசிச்சுக்கிட்டு
நமக்கு பிடித்த பாடலோட ஏறினா ரொம்பவே இனிமையாக இருக்குங்க. இது ரொம்ப சின்ன மலைங்க, அதனால் ஒரு 30 to 40 minutes நம்ம மலையை ஏறிடலாம். ரொம்ப பயம்லாம் தேவையே இல்லைங்க. கீழே பார்த்தா சில மலையெல்லாம் ரொம்ப பள்ளமாக தெரியும், அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. இது அப்படியே ஃப்ளாட்டாக தான் தெரியும். ரெண்டு பக்கமும் ரொம்ப செடி மரம்லாம் இருக்கிறதுனால நம்ம ஒரு மலை மேலே இருக்கோம் அப்படிங்கிற ரொம்ப ஃபீலிங்லாம் இதில் வரலைங்க. சேஃபாகவே போகலாம். அது மாதிரி இந்த ரோட் சைன்ஸை மட்டும் நம்ம காரில் போகும்போது ஃபாலோ பண்ணால் போதுங்க. ஆப்போசிட்டில் வர்ற வெஹிக்கிள்ஸுக்கு நம்ம இடம் விட்டு டீசெண்டாக போனோம்னா அழகாக போய் சேர்ந்துடலாங்க. பஸ்ஸு போகும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் இடைவெளி விட்டு போகணுங்க. ஏன்னா டேர்னிங்கில் வந்து பஸ்ஸு ஏறுறதுக்கு கொஞ்சம் திணறுது, டக்குன்னு வந்து ரிவர்ஸ் வந்துடுதுங்க. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேப் விட்டு நின்றுக்கலாம். சிலருக்கு மலைப்பாதையில் காரில் செல்லும்போது தலை சுற்றல், வாந்தி எல்லாம் வாண்டடாக வண்டி ஏறும். இதுக்கு வந்து மோஷன் சிக்னஸ்னு பேருங்க. ஏலகிரியை பொறுத்த வரைக்கும் வாந்தி தலை சுற்றெல்லாம் வர்றதுக்குள்ளேயே நம்ம வந்து ஏலகிரியை போய் சேர்ந்துடலாம். இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னா டிரைவருக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்துக்கிட்டு சைடில் பார்க்காம நேராக பார்க்குறது. இன்னொன்று, ஏசியை போடாமல் கதவை ஃபுல்லாக திறந்து விட்டாலும் நல்ல தீர்வு தருங்க. ஏழைகளின் நீலகிரி அப்படின்னு வந்து ஏலகிரியை சொல்லலாங்க. குறைந்த செலவிலேயே விடுதிகள், உணவுகள் கிடைக்குதுங்க. ஒரு 30 ரூபா இருந்தால் மீன் வறுவல் சாப்பிட்லாம், ஒரு 20 ரூபா இருந்தால் போட்டிங் போயிடலாம். ரொம்பவே வந்து லோ பட்ஜெட் ஊருங்க இது. கம்மியான ப்ரைஸில் வந்து திருப்தியாக வந்து ஏலகிரியை நம்ம சுற்றி பார்க்க முடியும். ஆஹா ஓஹோன்னு இல்லாட்டினாலும் இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க ஏலகிரி. 14 கொண்டை ஊசி வளைவுகளை முடிச்சுட்டு நம்ம ஏறிட்டோங்க மலை. மலை ஏறும்போது நிறைய கனவுகளை சுமந்துக்கிட்டு ஏறினோம். இப்போது இங்கே ஏலகிரியில் என்னெல்லாம் நினைவுகளை சுமந்துக்கிட்டு இறங்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் நான் உங்களை பை பை, டேக் கேர், கீப் ஸ்மைலிங்க.